أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن لا إله إلا الله وما خلقت الجن والإنس إلا ليعبدون السلام عليكم ورحمة الله وبركاته கியாமத் நாளை நோக்கி குடும்பத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இருலக நன்மையை அல்லாஹ்விடம் கேட்பது எப்படி? ரப்பனா ஆதினா ஃபி துன்யா ஹசனதோ ஒஃபில் ஆஹிரதி ஹசனதோ வக்கீனா தபண்ணா. எங்கள் இரட்சகனே, எங்களுக்கு இவ்வுலகில் நற்பாக்கியத்தையும் மறுமையில் நற்பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக. இன்னும் நரக நெருப்பின் வேதனைகளை விட்டும் எங்களை காத்தருள்வாயாக. இறை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், நீங்கள் சஹர் செய்யுங்கள், நிச்சயமாக சஹர் செய்வதில் உங்களுக்கு ஒரு பரக்கத் இருக்கிறது. நான் இன்றைக்கு எடுத்துக்கிட்ட தலைப்பு என்னென்னா, துன்பம் செய்தவருக்கு நன்மையே செய்யுங்கள் அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச போகிறேன். மக்கா முஹர்ரம் அப்படிங்கிற ஒரு முஹர்ரம் அப்படிங்கிற அப்படின்னா ஒரு நகரமாகும். அங்கே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாம் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்போவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே குப்பை கொட்டுறதையும் கல்லெடுத்து எரியற பணிகள், எல்லாரும் மக்கள் எல்லாருமே கல்லெடுத்து அறியறது, குப்பை போடுறது அப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றையும் கண்டுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு மூதாட்டி வீட்டு வழியாக போய்கிட்டு இருக்கும்போது அந்த மூதாட்டி அவங்க வீட்டிலேருந்து உள்ள குப்பையெல்லாம் எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே கொட்டிடுவாங்க. கரெக்டாக அவங்க வீட்டு கிட்ட வரும்போதே கொட்டிடுவாங்க. எப்போதுமே அப்படி தான் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நாளாக கொட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டு வழியாக போய்கிட்டே இருக்கும்போது அப்போ தான் அந்த பாட்டி வந்து குப்பை கொட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க பாருங்கள். அப்போ வந்து அந்த பாட்டி வந்து குப்பையே கொட்டலை அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்கும்போது பாட்டியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வீட்டு வழியாக போனாங்களாம். மேலே போய் கதவை தட்டுறாங்களா, நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. உள்ளே வாங்க அப்படின்னோடனே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்களாம். அப்போ அந்த பாட்டி நினச்சிக்கிட்டாங்களா, ஐயோ நம்மளை பழி தீக்க தான் வந்திருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்குவாங்களாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களாம், எனக்கு காய்ச்சல் அடிக்குது அதனால தான் நான் வீட்டிலே படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன என் மேலே இது பழி தீர்க்கவே இல்லையே, என்ன இவங்க என் வீட்டில் வந்து என்ன அடிக்குதுலாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்களாம், நான் உங்களுக்கு வந்து பணிவிடை செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிருக்குமா, சரி செய்யுங்க அப்படின்ருவாங்களாம். சரி செய்யுங்க அப்படின்னோடனே அவங்களும் கொஞ்சம் அவங்க இந்த மூதாட்டி சொல்லுவாங்களாம், எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்குவாங்களாம். தண்ணி எடுத்துகிட்டு வந்து அவங்க வாயில் ஊற்றி விடுவாங்களாம், அவங்களும் குடிச்சிருவாங்களாம். அவங்க வீட்டை பெருக்கி விடுறது, குப்பை அடிச்சுனா அதெல்லாம் தொடச்சி விடுறது, அந்த மாதிரி வேலைலாம் அவங்களுக்கு பணிவிடை செஞ்சுட்டு இருந்தாங்களாம். மருந்து வாங்கி கொடுக்கறது, அன்றைக்கு ஒரு நாள் அவங்க மருந்து வாங்கி கொடுத்து அந்த மருந்தை சாப்பிட்டு அந்த மாட்டிக்கும் நல்லபடியாக சரியாயிடுச்சான். ஒரு கட்டம் ஆ அப்புறமேட்டு அவங்களுக்கும் அந்த காய்ச்சல்லாம் சரியாகி அவங்களும் முஸ்லீம் ஆயிடுவாங்க. பார்த்தீங்களா நண்பர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பணிவிடை செஞ்சதுனால அவங்களே முஸ்லீம் ஆயிட்டாங்க. நம்மளும் பெரியவங்களுக்கு பணிவிடை செஞ்சுட்டே தான் இருக்கணும். நம்ம வந்து பெரியவங்க பேச்சை கேட்கணும், அவங்க சொல்கிற வேலையை செய்யணும். அப்போ தான் அல்லாஹ் தாலாவும் மகிழ்ச்சி அடைகிறான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நேற்றைய நம்மளுடைய வீடியோவில் ஒரு லாஸ்ட்டில் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், அதுக்கு வந்து மூணு பேர் கரெக்டாக பதில் சொல்கிறீங்க. அது என்ன கேள்வினா, நோன்பாளிகளின் வாயிலிருந்து வரக்கூடிய வாசனை அல்லாஹ்விடத்தில் எதை விட சிறந்தது அப்படிங்கிற கொஷின் கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து மூணு பேர் கரெக்டாக ஆன்சர் சொல்லிருந்தீங்க. பதில் வந்து கஸ்தூரி நறுமணத்தை விட சிறந்தது, அதுதான் ஆன்சர். அவங்க வந்து மூணு பேர் கரெக்டாக பதில் சொல்லியிருந்தீங்க. அவங்க பேர் வந்து அப்துல் காதர் திருநெல்வேலி, முகமது ஃபாத்திக் தாம்பரம், நிஷா என்கிற சகோதரி. இவங்க மூணு பேரும் கரெக்டாக பதில் சொல்லியிருந்தீங்க. மூன்று பேரும் வந்து கரெக்டாக பதில் சொல்லியிருந்தீங்க. அதே போல் இன்றைக்கும் நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அது என்ன கேள்வினா, நோன்பாளிகள் சொர்க்கத்தில் எந்த வாசல் வழியாக
நுழைவார்கள் அப்படிங்கிற கொஷின் தான். இந்த வீடியோ பார்க்குற யாருக்கெல்லாம் அந்த கொஷினுக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தீனோர்களே, ரமலான் மாதம் மேன்மையானதே. தீனோர்களே, ரமலான் மாதம் மேன்மையானதே. துன்பங்கள் தீரும் இறைவனுக்கே நன்றி நவிழுவேர். என்றும் பெறுவார் நோன்பிருந்தால் இறைவன் ஆசியை. என கூறி மறைந்தார சாது உலக மாந்தரே. என கூறி மறைந்தார சாது உலக மாந்தரே. உலக மாந்தரே.